நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. எப்படி நம்ம ஐடியா? இதுக்கு பேர் தான் தண்ணீரை வித்துட்டேன்னு நினைக்கிறேன். டேய், நீங்களும் உன் திட்டமோ சீக்கிரம் வளர்க்கங்கடா, பட்டணங்கர வந்துட போறான். என்னைக்குடா ஒரிஜினல் கோல்கேட்ல பல் வளர்க்க போறோம்? சாமியே சைக்கிள்ல போறாரா, பூசாரி புல்லட் கேட்டாரா, வளர்க்கடா. எனக்கு சாமெல்லாம் சரியா இருக்கா எண்ணி பாருங்க. சேர் ஒன்னு ரெண்டு மூணு பெட்டி எல்லாம் வந்துருச்சா? சார் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க சார். எல்லாம் சரியா இருக்காப்பா, இதை எல்லாத்தையும் உள்ள வந்து வச்சிரேன். இது வரைக்கும் நம்ம வேலை உள்ள வைக்கிறா, வேற வேலை பாத்துங்க சார். ஏம்பா, நாமளே ஆளாளு கொண்டு வந்து எடுத்து வச்சிடலாமே. எல்லாத்தையும் நாம எப்படிமா எடுத்து வைக்க முடியும்? புதுசா குடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமாப்பா, இதெல்லாம் உள்ள கொண்டு வைக்கணுமா? ஆமா தம்பி. ஏண்டா பாட்டி கப்பு நமக்கிடும் 20 மணிக்குமா? அதுக்கு மேலே தெரியும் நினைக்கிறேன். அதிகமா கேட்காது, அதுவும் கிடைக்காது. கிடைச்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவான். இதெல்லாம் தூக்கி எடுத்துட்டு போய் உள்ள வச்சா 20 ரூபா குடுப்பீங்களா? விளையாட்டியா? ஜாஸ்தியா? 10 ரூபா குடுப்பீங்களா? பத்தா? 10 ஜாஸ்தியா? 5 ரூபா? 5 ஒண்டி கொடுத்தனா புதர் வேணாமா? 5 காசு கூட வாங்க கூடாது, ஃப்ரீயா தூங்கடா. ரொம்ப நன்றி தம்பி. இவன் மனசுல என்னதான் இருக்குன்னு தெரியல. 2 வேளை நிம்மதியா சாப்பிடலான்னு பார்த்தா ஒத்தாச பண்ண மாட்டேன்றானே. இவன் தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான், வக்கிய படுப்புல நாய் படுத்த மாதிரிதான். அமைக்கலான்னு பார்த்தா விட மாட்டேன்றான. எந்த 3 பேருக்காக சீக்கிரம் வீட்டை விட்டு கிளம்பணும் நினைச்சோமோ அந்த 3 பேரும் வந்துட்டானுங்கடா. ஏண்டா, என் வீட்டை உங்களுக்கு வாடகைக்கு விட்டுவிட்டு நான் கடையில உட்காந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்னு நீங்களா வந்து வாடகை கொடுக்கணும், இல்ல நான் வந்து கேக்குறேன் அப்பவாது கொடுக்கணும், எப்படி கொடுக்க மாட்டேங்கிறீங்களே? பொறுமையா இருங்க, தந்துருவோம். ஏன்பா, இந்த சலூன் கடை சண்முகத்துக்கு இன்னும் எவ்வளவு நாள் தான்ப்பா பாக்கி வைக்க போறீங்க? இந்தியாவிலேயே சலூன் கடைக்கு பாக்கி வச்ச மொதல் ஆளு நீங்க தான்ப்பா. சேவிங்ஸ் பண்ணி கொடுத்துறேங்க. சேவிங்கா? சேமிச்சு கொடுத்துறாங்க. அடே, நம்ம கடனே நிம்பல் கொடுக்கறான் இல்ல, லுங்கி பனியன் அவுக்குறான், சேர்ஜி ஜெட்டியோட ரோட்டு மேல நிக்க வைக்கிறான். ஏண்டா அசிங்கமா இருக்குமே. அது அவனுக்கே தெரியுமே. கூடி சீக்கிரம் கொடுத்துறாங்க. கொடுத்துருவீங்க? அட பாவிகளா, வாடகை ஏற்று அலைஞ்சே நான் கருத்து போயிட்டேன்டா. பெரிய மல்கோவா மாம்பழம் கலரு நெய்வேலியில வெட்டி எடுத்த மாதிரி இருந்துகிட்டு. வெள்ளிக்கிழமைக்குள்ள வாடகை கொடுக்கலாம், மறுநாள் என்ன வரும் தெரியுமா? சனிக்கிழமை வரும். மரியாதை வாடகை கொடுத்துருங்க, இல்லைன்னா சாமான் சட்டம் வந்து வெளியறிஞ்சிருவேன். சாமான் செட்டா? ஆமா, இருந்தா தானே தூக்கி போடுறதுக்கு. வாங்கடா. எதுக்குடா குட்டி போட்ட போன மாதிரி குறுக்கால நடக்காம நடந்துட்டு இருக்கீங்க? பசிக்குது, என்ன பண்ண சொல்றேன்? வேலையும் இல்ல, கையில காசும் இல்ல, வேலை வேலைக்கு பசி மட்டும் வந்து. காக்கா கத்துது. ரொம்ப புதுசுடா, காக்கா கத்துனா என்ன? பொறுத்து இருந்து பார். எங்கடா போற? என்னடா அது? சீக்கிரம் தட்டை எடுக்கடா. ஒரு ஒரு ஜோடி பழைய செருப்பு, இத என்ன சொல்லி வைக்க போறீங்க? தப்பம்மா போட்டிருந்த செருப்புன்னு சொல்லி வித்துருவேன்டி. என்னங்க இது? குழந்தை பால் குடிக்கிற கிண்டி மாதிரி இருக்கு.
இந்த கிண்டியில குழந்தை பால் குடிச்சிச்சு வயிறு வடிச்சு செத்து போயிரும். அநேகமா உசிலமணி உபயோகப்படுத்தின கிண்டின்னு நினைக்கிறேன். இதை எப்படி வைக்க போறீங்க? அகஸ்திய முனிவர் காவேரி தண்ணி அடக்கி வச்சிருந்த கமண்டலம் அப்படின்னு சொல்லி விட்டுற மாட்டேன். அப்படி சொன்ன ஜனங்க நம்புவாங்களா? சில எழுச்சிவா ஜனங்க எதை சொன்னாலும் நம்புவானுங்க. அம்மா எத்தனை தடவை கேக்குறது, வாங்கி தர முடியுமா முடியாதா? என்னடி கேக்குது? போன மாசம் தான் டிரெஸ் எடுத்து கொடுத்தேன், எல்லாம் பழசா போச்சா, இப்ப புது டிரெஸ் வேணும்னு கேக்குறா. தானே பிரச்சனை? அம்மா நான் பணம் தர்றேன், உன் பழைய டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. ஒவ்வொரு பழைய சாமானுக்கும் ஏதோ ஒரு கதத்துல ஏமாத்திட்டு. அது சரி, இதெல்லாம் ஆள வச்சு ஏல கடையில கொண்டு போய் வைங்க, நாளைக்கு வித்துறலாம் வாங்க. எவண்டிய தாரம் விடுறது? கோபிநாத் பிகாம் ஃபுட்பால் வனா. ஏடி இதுல என்ன போட்டிருக்கு? கோபிநாத் பிகாம் வாலிபால் போட்டிருக்கு. இதுல கோபிநாத் பிகாம் பேஸ்கெட் பால் போட்டிருக்கு. யார் அந்த கோபிநாத்? இது கிரிக்கெட், இது ஹாக்கி, இது ஜாவலின் த்ரோ. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பிடிக்கல, கூடிய சீக்கிரத்துல புடிச்சிடும். சர்டிபிகேட்லாம் ஏன் ஆரோ பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க? ஆமா, இவ்வளவு சர்டிபிகேட் வாங்கி என்ன பிரயோஜனம்? இந்தியா முழுவதும் வேலை தேடி கிடைக்கலையே. பிகாம் படிச்சிருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ்ல இவ்வளவு சர்டிபிகேட் வாங்கிருக்கீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கல? சர்டிபிகேட் இருந்தா மட்டும் போதாதா, சாதனை பண்ணி காட்டணுமா? நோ, நீங்க நினைக்கிறது தப்பு மிஸ்டர் கோபிநாத். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அடையாராவது மந்த வழியாவது. மிஸ் என் பேரு சித்ரா, நீங்க சித்ரானே கூப்பிடலாம். உங்களை மாதிரி எத்தனையோ பட்டதாரிங்க இந்த உலகத்துல இருக்காங்க, அவங்க எல்லாம் உங்களை மாதிரி மனசு உடைச்சிட்டாங்க. நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா you will get it. அப்படிங்கறீங்க? Thank you மிஸ் சித்ரா, நான் மறுபடியும் முயற்சி பண்றேன். That is the spirit. இந்த மாதிரி பொண்ணு கூடவே இருந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா வேலை கிடைக்கலங்கிற ஏக்கம் வருமா? What a beautiful figure. என்னடா இன்டர்வியூ என்னாச்சு? ஆடா போடா, இன்டர்வியூல கேள்வி கேக்குறானுங்க, மனித குரங்கு வால் இருக்கான்னு கேட்டான். எந்திரியா பாத்து சொல்றேன், போடா வெளியனா வந்துட்ட. இப்படி பதில் சொன்னா உனக்கு எவன வேலை கொடுப்பா? டேய் ஓ, இன்டர்வியூ என்னடாச்சு? என்னடா கேள்வி கேக்குறானுங்க இந்த இன்டர்வியூல? ஆர்டினரி மேனுக்கும் சூப்பர் மேனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆர்டினரி மேன் ஜட்டிய போட்டுக்கிட்டு மேல பேண்ட் போடுவான், சூப்பர் மேன் பேண்ட போட்டுட்டு அதுக்கு மேல ஜட்டிய போடுவான். எந்திரிச்சு போடான்னா வந்துட்டேன். டேய் ஓ, வேலைய விடுறா, என்ன சாப்பிடுங்க, என்ன வாங்கிட்டு வந்த விட்டுருவனா? ரஸ்தாளி பழம் இரு, பதராத உரிக்கிறேன், சாப்பிட. போதும் போதும், தோலை சாப்பிடாத. ஏய் எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த? உனக்கு நாளைக்கு வாங்கிட்டு வரேன்டா. அறிவு இருக்காடா? சாரி, வாழை பழத்தோல இங்க உரிச்சு போட்டிருக்க, வேற எவனாச்சும் வேணும். நாளாச்சு. ஆமா, இது காக்காய்க்கு வச்ச சோறா, கல்யாணம் விட்டு சோறா? டேய் அவங்க வீட்டுல ஒருவேளை திதியா இருக்கும்டா. டேய் திதியோ விதியோ, சாப்பிடுங்கடா. இன்டர்வியூக்கு போறவன் நீ முதல்ல சாப்பிட்டு கிளம்பு. டேய் இப்ப எதா இருந்தாலும் மூணு பேர் ஒன்னா சாப்பிடுவோம், வாங்க. குரா வாங்க. போனா போனா, என்னம்மா உனக்கு வச்சிருந்த சோறங்கடி? காக்காக்கு வச்சுட்டேமா. அவ்வளத்தையுமா? ஒரு காக்கானா பரவாயில்ல, மூணு காக்கா பசியோட இருந்தது, அதனாலதான் என் சாப்பாடு வச்சுட்டேமா. நீங்க சாப்பிடலன்னா அப்புறம் நான் பட்னி இருக்கிறதுல அர்த்தம் இல்லாம போயிடும். சாப்பிடுங்க, எனக்காக சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டீங்களா? Thank you.
வயிற்று பசிய மட்டும் இல்ல, நம்ம மூணு பேருக்கும் தங்கச்சி இல்லைங்கிற குறையும் அந்த பொண்ணு தீத்து வச்சிருச்சு. சரி சரி, உணர்ச்சி வசப்படாத, இன்டர்வியூக்கு நேரம் ஆச்சு, கிளம்பு. ஏண்டா வீட்டுக்கார் வாடகைக்கு வந்துடுறாரா? அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்னடா சொல்ற? அவன் தான் சொல்றான்ல, கிளம்பு, நேரம் ஆச்சு, கிளம்பு. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூடா. ஆமா, நீ என்ன பண்ண போற? மச்சி அங்க பாருடா, 250 ரூபாய்க்கு ஒரு வழி இருக்கு. என்னடா சாக்கடை முடிய தூக்கிட்டு வந்துட்ட? இன்னைக்கு மெட்ராஸ்ல லேட்டஸ்ட் திருட்டுதான். இத பழைய இரும்பு கடையில போட்டா 250 ரூபாய் கிடைக்கும். 150 ரூபாய் வாடகைக்கு, 100 ரூபாய் ஜாலிக்கு, எப்படி ஐடியா? எவனாவது அந்த சாக்கடையில விழுந்து கைய கால முடிச்சுக்க போறான்டா. எவன் விழுந்த நமக்கு என்ன? என்னடா என்னாச்சு? என்னடாச்சு? எவனோ ஒரு திருட்டு போய் சாக்கடை முடிய திருட்டு போட்டா, அது தெரியாம அவசரமா போய் அதுல விழுந்துட்டேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா கிடைச்சானாவா? பக்கத்திலே நிக்கிறான் இவனா. டாய் மரியாதையா அந்த சாக்கடை முடிய இருந்த இடத்துல வச்சுடு. இன்னும் எத்தனை பேர் விழுந்து கைய கால உடைச்சுக்குவானுங்களோ? டேய் இப்ப கொண்டு போய் வச்சனா எல்லாரும் சேர்ந்து அடிச்சே கொண்டு வருவானுங்க. இன்னும் முன்னாடி போய் வைக்கிறேன். ஏடா வலிக்குதா? இல்லடா. சரி வா, தர்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம். பின்ன அப்போலாக போக முடியும். இதுல ஒண்ணும் குறைடா. சாப்பிட்டவன் பாய் கலையறான், சாப்பிடாதவன் இலை கலையறான். ஏண்டா உனக்கு பசிக்குது அவ்வளவுதானே? பால் ரெடி. ஐயோ வேணா, நான் ஏற்கனவே தெரு குழாயில குடிச்சிட்டு வந்துட்டம்பா. ஆமா, நீ பாட்டுக்கு தெம்பா படுத்துன்னு இருக்கிய, நாளைக்கு வீட்டுக்கார வருவான வழி என்ன? டேய் ஒரு ஐடியா, விளம்பரம் பண்றானுங்களே, இது உங்களது பேங்க், உங்களது பேங்க்னு பேசாம பேங்க்ல பூந்துட்டா. பூந்துட்டா வாசல்லயே பெல்ட்ல வச்சுக்கிட்டு நிக்கிறான் துப்பாக்கிய. நீ வேற சும்மாறா, இந்த ஒத்தக்கைய வேற எங்க போனான்னு தெரியல. என் கைய உடச்சிட்டு ஒத்த கை என்ன பட்ட வேற குடுக்கறீங்களா? அது இருக்கட்டும், நீ எங்க போயிருந்த எவ்வளவு நேரம்? நாளைக்கு வீட்டுக்கார வருவான், பதில் சொல்ல வேணாமா? அதுக்கு தான் போயிருந்தேன். ஏதுடா பணம் எப்படியா கிடைச்சுடா? எப்படி கிடைச்சது? என் சர்டிபிகேட் அடமானம் வச்சு. என்னடா சர்டிபிகேட்ட போய் அடமானம் வச்சுட்டு வந்துட்டேன்? டேய் தண்ணியை குடிச்சிட்டு வாழ்க்கையை தள்ளிடலாம்டா, தங்கறதுக்கு ஒரு இடம் வேண்டாமா? போய் குடுத்து வர சொல்றா. வீட்டுக்கார மலையக்கல்ல இருப்பான், கொண்டு போய் கொடுத்துரு. ஐயோ இவனா, பையில பணத்தை பார்த்து விட மாட்டானே, அன்னைக்கே சொன்னானே. என்னடா வாடகை பணத்தை எல்லாம் குடுத்துட்டு வந்துட்டியா? குடுத்துட்டேனே. வாங்கிட்டு அவர் என்னடா சொன்னாரு? அவ சரியா லூசுடா, போங்க. 150 ரூபாய் பணத்தை பார்த்த உடனே பல்ல ஈன்னு அடிச்சுட்டு ஃபேன் போடுறேன்ட்டா. அப்புறம் ஏசி போடுறத பத்தி ஒண்ணும் சொல்லியா? சொன்னானே, அது இந்த ஓரத்துல போடுறேன்ட்டா. கூலரை பத்தி? அது இந்த பக்கம் வைக்கிறேன்ட்டா. தம்பி எல்லாத்தையும் நீய அவர்கிட்ட சொல்லிடு. ஏண்டா நான் என்ன லூசா? ஃபேனு ஏசி கூலர் நான் போட்டு தரேன்னு சொன்னேனா? இல்ல சும்மா தமாஸ் பண்ணேன். டேய் தமாஸ் பண்றதுக்கு நான் என்ன மாமனா மச்சானா? வாடகை பணம் எங்கடா? வாடகை பணம் எங்க? வாடகை பணம் எங்க? வயலின் வாங்கிட்டேன். வயலினா? டேய் நீ வயலின் வாங்குவியோ வாக்கியால வாங்குவியோ, வாடகை பணம் சாயந்தரத்துக்குள்ள வரல, வீட்டுல இருக்கிற தட்டு முட்டு சாமான் தூக்கி வெளியறிஞ்சிருவேன். இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்காதுக்கடா, உரைக்காதீங்கடா. ஏண்டா வாடகை பணத்தை கொடுத்துட்டு வரச்சனோ வயலின் வாங்கிட்டு வந்து நிக்கிற? இல்ல அது வந்து நான் வயலின் வாங்கின அந்த சோகத்தை சொல்றேன் கேளுங்கடா. சித்ரா ஏஜென்சிஸ் இதுல போதுற வேண்டியதா? அவன் இந்த பக்கம் தானே வந்தான், என்கிட்ட இருந்து தப்புறான் இல்லே. சேட்ஜி இங்கேயே இருக்கிறான், அவனை பிடிக்காம விடுறான் இல்லே. ஆஜர், என் பேர் மணி சார். யோ இது என்ன ஸ்கூலா? மணி அடிச்ச உடனே ஆஜருங்கிற, உட்காரியா? நீ ஆரம்பி.
இது சாதாரண டம்ளர் இல்ல, எவர் சில்வர் டம்ளர். இது எங்க இருந்து வந்தது தெரியுமா? உடுப்பி ஹோட்டல்ல திருடினது. உடுப்பியில இருந்து வந்தது. ஆரம்ப விலை 5 ரூபாய். ₹10 75 ரூபாய் ஒரு தரம், 75 ரூபாய் ரெண்டு தரம், 75 ரூபாய் மூணு தரம். பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க ஐயா. ஒரு விஷயம். என்ன விஷயம்? பணம் இல்லீங்க. செக்கா இருக்கா? பரவாயில்ல, அதுவும் இல்லீங்க. அப்புறம் ஏன் கேட்ட? நான் ஒரு விளையாட்டு வாங்கல கேட்டேன். விளையாடுறது என்ன? பிளே கிரவுண்டா? விளையாடுறாமா சார்? ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம். தூக்கு ஐயா, 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 என்ன விட்டுருக்க, என்ன விட்டுருக்க ஐயா. ஒரு தரம் கம்பெனி ரேட்டு 50 ரூபாய். தம்பி, ஒரு சின்ன சந்தேகம். ஊர்ல இருந்து வரும்போது 200 ரூபாய் கொண்டு வந்தேன். 30 ரூபாய் பஸ்ஸுக்கு போச்சு, 20 ரூபாய் சாமான் வாங்கிட்டேன். மீதி எவ்வளவு இருக்கும்? 125. 150 ரூபாய் இருக்கும். எவ்வளவு? 150. எவ்வளவு? 150. வெரி குட், 150 ரூபாய். ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம். சித்ரா, வயல என்ன குடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வாங்க. வந்து வாங்கிக்கல. இவ்வளவு பொருள் இருக்கிறப்ப நீங்க இந்த வயலினை வாங்கும் போதே நினைச்சேன் நீங்க பெரிய மேதையா இருக்கணும்னு. மேதையா? நான் இதுக்கு வரலங்க. வயலினை வாங்க வரலையா அப்பா? இவரு என்னது, வயலின் வாங்க வரலையா? வளராமா? ஐயோ, வளராம வேண்டாங்க, நான் வயலின் தான் வாங்க வந்தேன். இந்தாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இப்படித்தாண்டா என் தலையில கட்டிட்டாங்க. பொண்ணு ஈனு இழிச்ச உடனே வயலினை வாங்கிட்டு வந்துட்டியா? சீச்சி, மரியாதையா வயலினை திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வரல, உன்னை அடிச்சே கொன்னுடுவோம். இல்லடா, அந்த பொண்ணு போக போறே இல்லையா? தாய் போடா. ஓடிட்டான். அது இல்லங்க, இந்த வயலினை திருப்பி கொடுக்கலாம்னு வந்தேன். எங்க ஏலக்கடையில ஒரு பொருளை வித்துட்டோம்னா திருப்பி வாங்குறதே இல்ல. அதுவும் நீங்க ஒரு இசை மேதை, வாங்கின வயலின திருப்பி கொடுக்கலாமா? நான் இசை மேதை பின்ன இல்லையா? ஆமாமாமா, நான் இசை மேதையே தான். உங்க முகத்தை பார்த்தோன்னே நினைச்சேன் நீங்க ஒரு இசை கலைஞ்சியம், சங்கீத சாம்ராட், முடிசூடாம் வந்தன்னு தெரியுதே. நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. பரவாயில்ல, இந்த வயலினை நானே வச்சுக்கிறேன். மிஸ்டர் மூர்த்தி, வயலின் இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உயிர். எனக்காக இந்த வயலின்ல காம்போதி ரகத்து ஒரு பாட்டு வாசிக்க முடியுமா? காம்போதி? காந்தி பார்க்கு வர அப்போது வாசிச்சு காட்டுவீங்களா? வர ஞாயிற்றுக்கிழமை வாசிக்கலாம். ஏமாத்த மாட்டீங்களா? ஏமாத்த மாட்டேன். காந்தி பார்க் வர ஞாயிற்றுக்கிழமை. நீ கவலைப்படாதடா நான் அங்க இருக்கேன்டா. ஏண்டா இத இப்படியே இழுத்துக்கிட்ட இந்த விரல இந்த கம்பியில தேய்ச்சிக்கிட்டே வாச்சா என்ன வரும்? அதான் வரும். தாயத்தா விக்கிறோம் நம்ம. இல்ல டேய், முண்டம் ராகம் வரும்டா. முண்டம்னு ராகம் இருக்கா? இங்க வா. முண்டங்கிறது நீ. இத வாசிச்சா காம்போதி ராகம் வரும். காம்போதி? இப்படி வாசிச்சா காம்போதி வராது, கழுதுதான் வரும்.
எவ்வளவு ஒரு ஏலக்கடக்காரன் பொண்ணா ஞாயிற்றுக்கிழமைகளை வயல் நிர்வாகத்து காமிக்கணுமா. இவர் வந்து காதல்ல புலம்புறாங்க, அவர் பெரிய வித்வான் புடுங்கி கத்து கொடுக்கறாரு. அவன் காதலுக்கு நம்மளால ஆன ஹெல்ப்டா. டேய் நானே இவ்வளவு சிரமப்படுறேனே, அந்த சீர்காழி கோவிந்தராஜன் எவ்வளவு கஷ்டப்படுவார் இதை வாசிக்க. சீர்காழி கோவிந்தராஜன் பாடகர். அப்ப யாரோ தமிழ்நாட்டுல வயலின்ல ஃபேமஸ் சொன்னாங்களே. முண்டோ முண்டோ, இது கூட தெரியலையா? அதான வயலின் ஃபேமஸ் வளையப்பட்டி. ஓஹோ வளையப்பட்டியா? வளையப்பட்டிங்கிறது ஊராச்ச, அத இப்ப பேரா மாத்திட்டாங்களா? தமிழ்ல ஃபேமஸ் வளையப்பட்டி சுப்பிரமணியம், வயலின்ல ஃபேமஸ் குன்னக்குடி வைத்தியநாதர். கரெக்டா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுதைக்கும் கற்பூரத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதை தெரிஞ்சு அது இப்ப என்ன பண்ண போகுது? கழுதை எப்பவோ ஒரு நூற்றாண்டுல பிறந்தது, கற்பூரம் இப்ப பண்ண கெமிக்கல். நீ சொல்லல, உன்னை விட மாட்டேன். எல்லாரும் சொல்றாங்கன்னு நானும் சொன்னேன். அப்ப எல்லாரும் அப்படின்னா நீயுமா? அதுக்குள்ள இவன் தாண்டா. டேய் டேய், வயலின் கத்து கூடுறா, என் காதுல அதுலதாண்டா இருக்குது. அப்படி வாங்க வழிக்கு, ஃபீலிங்கோட வாசிக்கணும். இப்ப எல்லார் மனசையும் உரிக்கிறேன் பார். என் தம்பி சோக கீதை வாசிக்கிறாரு, யாராவது தேசிய தலைவர் யாருங்க? கால போடு, கால் மாட்டியா? தம்பி என்ன வாசிக்க விட மாட்டேங்கிற? தம்பி நடக்க கூடாது நடந்து போச்சு, அதுக்காக இப்படியா வயலின் வாசிப்பாங்க? என்ன நடக்க கூடாது நடந்து போச்சு பாருங்க தம்பி. தம்பி வேலை கிடைக்கலங்கிற வேதனையில இந்த முடிவுக்கு வந்துருச்சு. அவன் தூங்குறாயா? என்னடா அது மாலையெல்லாம்? தம்பி நீ சாகலையா? சாகலையாவா? கொஞ்சம் அசந்திருந்தா சுடுகாட்டுல கொண்டு புதைச்சிருப்பீங்களே. அம்மா இதுக்கெல்லாம் யார் காரணம்? கொஞ்சம் சொல்லுங்கய்யா, இதுக்கு யார் காரணம்? ஐயோ இதுதான் உனக்கு வயலின் வாசிக்க சரியான இடம். ஆமாடா, வீட்டுல வச்சா வீட்டுக்காரனோட சண்டை வருது. இந்த பால் மண்டபம் தான் கரெக்ட். உன் இச மழைய கொட்டு. சும்மா கிண்டல் பண்றாங்களா? என்னைக்கா ஒரு நாளைக்கு இந்த வயலின் வாசி அந்த பொண்ணை காதலிக்க வைக்கிறேன்னு இல்லையா பாருங்க. ஆமா கிழிச்ச கேளுங்கடா. Oh, my God.
நான்தான் சிரிப்பேன். சத்தம் கேக்குது, ஆளை காணா. கீழே உற்று பாருங்கள். ஓடாதீர்கள். ஓடாம என்ன பண்றது? இவ்வளவு பெரிய உருவமா இருக்கிய, ஏன் பயமாக இருக்கிறா? பயப்படாம என்ன பண்றது? நீ யாரியா? என் சோக கதையை கூறுகிறேன் கேளுங்கள். நான் அலாவுதீன் கில்ஜியின் 12வது பூதம். நான் குழந்தை பூதமாக இருந்த போது அலாவுதீன் கில்ஜி சரபோஜி மன்னருக்கு 1500 வராகனுக்கு என்னை விட்டுவிட்டார். மன்னர் இறந்தவுடன் வாழ வழியின்றி தவித்தேன். இசைக்கு மயங்கி என்னை ஒரு மந்திரவாதி இந்த வயலுக்குள் போட்டு அடைத்து விட்டார். இதை வாங்கிய பல பேர் மாறி மாறி வர்ணம் அடித்தார்களே தவிர இதை உடைத்து என்னை விடுதலை செய்யவில்லை. நீங்கள் தான் பல 100 வருடங்களுக்கு பிறகு இதை உடைத்து என்னை விடுதலை செய்தீர்கள். எனவே இன்று முதல் நான் உங்கள் அடிமை. எங்களுக்கு அடிமையா? நாங்க என்ன சுல்தானா? யோ, நாங்களே பட்னியா இருக்கோம், வேற இடம் பாரு. என்னை விடுதலை செய்ததற்காக ரொம்ப நன்றி என்று சொன்னேன். சொல்வது நன்றியே இருக்கு, பரவாயில்ல. பரவாயில்லையே, எங்கள் பாசை கூட தெரிந்து வைத்துள்ளீர்களே. ஏமா, அந்த போதுமே அவன் மொட்டையே அடிக்கிற அதே நம்புறிய. சும்மா இந்த பார்ப்பு, இப்ப போய் நாங்க சீக்கிரமா படுத்தாதான் காலையில எந்திரிச்சு வேலை தேடி அலைய முடியும். அதனால நீ வேற இடம் பாரு. மன்னர்களே, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. யோ சும்மாரியா, நீ வெளியே வரதுக்குள்ள எங்களுக்கு தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. கவலைப்படாதீர்கள், இதோ தண்ணீர் வரவழைக்கிறேன், தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டானா. சரவண பொய்கையில் நீராடி இந்த மாதிரி மெட்ராஸ் தண்ணி வர வைக்க கூடாதா? நீ மெட்ராஸ் தண்ணி பிடிச்சவே கிடையாது. நம்மக்கா இலக்கா குள்ளக்கா பச்சக்கா குவா குவாட்டுவா குவா எப்படி? ஐயோ, உடம்பெல்லாம் நல்லா நனைஞ்சிருச்சா? யோ, உடம்பெல்லாம் குளிருதுயா? குளிர் எடுக்கிறதா? இதோ நெருப்பு வர வளைக்கிறேன், குளிர் காயுங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டஹானா. சியா வா. இருப்புடா. யோ போதியா, குளிர் காஞ்சாச்சே, எங்கே நெருப்பு சொல்லு பாக்கலாம். இப்பொழுதே மறை செய்யுதே. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. ஹரே குஸ்தா. அட, ஆச்சரியமா இருக்கே, உனக்கு இவ்வளவு சக்தி இருக்கா? ஆமா, உன் பேர் என்ன? பான்பராக் பேல்பூரி. பான்பராக் பேல்பூரியா? இன்னும் நம்ம ஐட்டமா சொல்லுது. எங்க மூதாதையர்கள்லாம் என்னை சுருக்கமாக சாத்தான் என்று அழைப்பார்கள். ஆமா, உன்னால எல்லாமே வரவழைக்க முடியுமா? எது வேணுமென்றாலும் வரவழைப்பேன். என்னை விட்டு விட்டு எங்க போகிறீர்கள்? நானும் வருகிறேன். கூட்டிட்டு போலாம்டா. இந்த உருவத்தையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்தா எல்லாரும் பைத்தியம் நினைப்பாங்கடா. கவலைப்படாதீர்கள், நான் உங்கள் கண்களுக்கு மட்டும்தான் தெரிவேன். சரி சரி, வந்து தொல. அதுதான் உடஞ்சு போச்சடா. வருத்தப்படாதீர்கள், அதை முழுசாக்கி தருகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாங்க போலாம். இதுதான் நம்ம மா. டேய், இத்தனை காணம்டா, அந்த பூதம் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுச்சு. நான் இங்க இருக்கிறேன். டேய் சாத்தா வந்துச்சுடா. நீ என்ன வயலின் வடிச்சாலும் வர்ற? வெடிகுண்டு வெடிச்சதும் வர்ற?
சிவகாசி உங்க சொந்த ஊரா? யாதும் ஊரே யாவரும் கேளு. ஆஹா, தமிழ் தெரிந்த சாத்தான். மன்னர்களே, பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே, எனக்கு பசிக்கிறது. யோ, உனக்கு அதுக்குள்ள பசியா? நான் சாப்பிட்டு 500 ஆண்டுகள் ஆச்சு, பசி. ஐயோ, எங்களை சாப்பிட போறியா? ஏதேன்னு கொடுங்களேன். உடையவனே சோத்துக்கு என்னமோ பண்ணானா, லிங்கம் பஞ்சாமிரதம் கேட்டுச்சான். அரிசி பருப்புக்கு ஏதியா காசு? இந்த வீட்டுக்காரன் தான் மளிகை கடை வச்சிருக்கான். ஏகப்பட்ட கடை சாமான் தர்றதே நிறுத்திட்டான். நாங்களே சோத்துக்கு திண்டாடுறோம், இதுல நீ வேற தண்டமா? இங்க கஜானாவும் காலி, களஞ்சியமும் காலி. இவ்வளவுதானே? அந்த கடையில இருந்தே மளிகை ஜாமான் வரவழைத்து தருகிறேன். டிங் டிங் டிகானா, டங் டங் டகானா. அரிசி, பருப்பு, மிளகா, மைதா மாவு, புளி, துவரப்பருப்பு, பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, வெல்லம். டிங் டிங் டிகானா, டங் டங் டகானா. எல்லா மளிகை சாமான் வந்துருச்சு. சமையல் தயாராகட்டும், எனக்கு பசிக்கிறது. ஏடா, கரசின் இருக்குல்ல? இல்லடா, தீப்பெட்டி கூட இல்லையடா. பேப்பர் அடுப்ப பத்த வைக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் பத்த வைக்கிறேன். டிங் டிங் டிகானா, டங் டங் டகானா. டேய், அதாவே நிரூபத்தி வாங்கடா, சமைப்போம். இருங்கள், நான் கொஞ்சம் சிற்றுன்றி அறிந்து கொண்டு வருகிறேன். அது எப்படி? டிங் டிங் டிகானா, டங் டங் டகானா. பொற மன்னர்களே, வேண்டியதை எடுத்துக் கொள்ளுங்கள், மீதியை நான் சாப்பிடுகிறேன். எங்களுக்கு போறோம். மலை முழுங்கி மகாதேவன் இவன் தானோ? ஏதோ ஓரளவு பசி தீர்ந்து விட்டது, அவர்கள் சமைக்கட்டும், ஒரு கை பார்த்து விடுவோம். இந்த தீனி திங்கிறான், இருந்தாலும் நமக்கும் கொடுத்துருக்கா. டிங் டிங் டிகானா, டங் டங் டகானா. மன்னரே, நீ வைத்த பாயாசம் நன்றாக இருக்கிறது. சாத்தான், கிண்டலா பண்ற? சோறு கொஞ்சம் குழஞ்சு போச்சு, அதுக்காக பாயாசம் சொல்றியா? டேய், சோத்துக்கும் பாயாசத்துக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியல. தின்னி பண்டார ருசி பார்த்துட்டு எல்லாத்தையும் தின்னுட போகுது, மூடி வை. வீட்டுக்காரங்க இல்ல, ஏண்டா பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? வீட்டுக்காரன் நம்மளை வச்சுட்டு வேற யாரையோ கொடுத்து வைக்க போறான். பயப்படாதீர்கள், அவரால் உங்களை ஒன்றும் விரட்ட முடியாது. உங்கள் வேலையை நீங்க செய்யுங்கள், என் வேலையை நான் காட்டுகிறேன். டிங் டிங் டிகானா, டங் டங் டகானா. எல்லாரும் வேலையை பாருங்கடா. அந்த போர்ஷன்ல வேற குடித்தனம் இருக்குது. நான் சொன்னது இந்த போர்ஷன் தான். குடிச்சிருக்கா? வாடகை 200 ரூபா. அது சரி, யாரோ கொடுத்தது அவங்களுக்கு தெரியும். ஆமா, 3 குட்டி பிசாசுகள் உள்ள இருக்குது, அதுகளை விரட்டி விட்டு உங்களுக்கு விட்டுறேன். குட்டி பிசாச பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். என்னங்க, நீங்களே கிளை விழுந்துட்டீங்க? தள்ளி விட்டு கேள்வியா கேக்குற? நான் எங்கயா தள்ளுன? யார் தள்ளது? இப்ப அதுவா முக்கியம், வீடு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. டேய் பூதம், போயா எங்கயா? வணக்கம். நம்ம பசங்க எவ்வளவு பொறுப்பா வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா? பலே பலே, நீயும் பாரியா. இந்த மாதிரி வீடு கிடைக்குமாயா உனக்கு? பேய் இருக்கிறதுல குடுத்து வைக்கிறியா? உற்றியா வாழையா? அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுட முடியுமா? என்ன விட்டுரு? பேயெல்லாம் ஒன்னும் கிடையாதியா, தாராளமா குடியிருக்கலாம். இரு, நான் இங்க இருக்கணும். ஆமா, கைய கொஞ்சம் இடியா. விட்டா இருப்பியா? இருக்கையா. அப்படியா?
என்ன வேஷம் போட்டு மாத்தன? உங்களுக்கு போட்ட வேஷத்தை இப்ப நான் போட்டு காட்டுகிறேன். மன்னர்களே, இந்த இடம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? எதுக்கு? இந்த சுற்றுப்புற சூழ்நிலை உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதா? பிடிச்சிருக்கேன். எதுக்கு இந்த கேள்வியை கேக்குறேன்? ஏன்னா அன்னைக்கு எனக்கு பவர் இல்ல. ஏன் அன்னைக்கு என்ன பவர் கட்டா? அதெல்லாம் இல்லங்க, செவ்வாய்க்கிழமைக்கு எங்க மூதாதையர் நாள். அன்னைக்கு எந்த சித்து விளையாட்டு பண்ண மாட்டோம், ஜடமா இருப்போம். அப்படியா? ஆமா, எல்லாருக்கும் நான் வேலைக்காரனா தான் தெரியவேன், ஆனா என் சக்தி உங்க மூணு பேருக்கு தான் தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும் சாத்தையா, எங்களுக்கு ஒரு வேலை வேணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? புத்திசாலி சாத்தையா, என் கண்ணுக்கு மட்டும் தெரியுத பைசிய மாதிரி பேசிட்டு இருக்கான். இவன் எல்லாம் இன்டர்வியூக்கு வந்து சரி சரி உள்ள போங்க போங்க. என்ன மலைச்சு போய் நிக்கிறீங்க சாத்தையா? ஒரு வேலைக்கு இவ்வளவு பேரா? இத்தனை பேர்ல எனக்கு எங்க வேலை கிடைக்க போகுது? அத்தனை பேரையும் நான் விரட்டணும், அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன். யாருமா சாந்தி? நான் தான். உள்ள போமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், உட்காருமா. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார். இந்த பொண்ணு இங்க இருந்து துரத்தணும். என்ன பண்றது? இதுக்குதான் இன்டர்வியூ சொல்லிட்டு பொம்பளைங்களை வர சொல்றிய? என்ன சொல்ற? காலால சேலைய தூக்குற, கால ஒடிச்சுவே ஜாக்கிரத. நீயும் வேலைய. நான் ஒண்ணுமே செய்யலையே, இவளுக்கு என்ன பைத்தியமா? நெக்ஸ்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங், உட்காருமா. பேரு ரேவதியா? ஆமா சார். பிஏ எக்கனாமிக்ஸா? ஆமா சார். இதை எப்படி விரட்டுறது? இதுக்கு முன்னாடி வேற எந்த கம்பெனியாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார். ராஸ்கல், இதெல்லாம் பொண்டாடிக்கிட்ட வச்சுக்க. இந்த பொம்பளைங்களுக்கு எல்லாம் என்னாச்சு? டேய், இனிமே நம்ம ஆபீஸுக்கு பொம்பளைங்களே தேவையில்லை, ஆம்பளைங்களை மட்டும் அனுப்பு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். பேர் என்ன? ரங்கசாமி. ரங்கசாமி, ரங்கசாமியா? அதுக்கே சார் இப்படி சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஆமா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏண்டா தம்மா துண்டு இல்ல, என்ன கை நீட்டி அடிக்கிற? நீ நான் எங்க சார் உங்களை அடிச்சேன்? இப்ப அடிச்சேடா நீ. இந்த ஆபீஸ்க்கு மேனேஜர்னா நீ? இன்டர்வியூக்கு வந்திருக்க, என்ன கை நீட்டி அடிக்கிறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கா சார்? பைத்தியா உனக்கு தான் பிடிச்சா? சார், ஒரு ஒருத்தர் தான் பாக்கி, மத்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. சார், என் பேர் சேகர், இதுல என் பிஏ சர்டிபிகேட் இருக்கு. நோ மோர் டாக்கிங், யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சத்யா, உன்னால தான் இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கு. இதை நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். என்ன தனியா பேசிக்கிட்டு எப்படி இருந்தாலும் ஓகே. சத்யா, 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 ஏன் அழுகிற? கேள்றா சத்யா, என்னையாச்சு? சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். எங்க ஜாதி ஜனங்கள்லாம் எதுக்குள்ளயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒளிஞ்சிருப்பீங்களா?
அதுக்காக ஊர்ல இருக்கிற வயலின் வீணா எல்லாத்தையும் உடைக்க சொல்றியா? எங்க தாத்தா அலாவுதீன் பூதத்தோட பேர ஏதாவது விலக்குள்ளதா இருப்பாரு. இவனுக்கு வேற வேலையே கிடையாது. ஒண்ணு ஜாடிக்குள்ள இருப்பானு, இல்ல சட்டிக்குள்ள இருப்பானு. சட்டிக்குள்ளியா? சட்டி இல்லடா, சட்டி. ஐயோ, என் தாத்தாவை கண்டுபிடிச்சு விடுங்க. அதுக்காக பழைய விளக்கு நாங்க எங்கயா போறது? டேய், பழைய விளக்கு தானடா இருக்கவே இருக்கு, நம்ம ஏல கடை. கரெக்டரா? எங்க தாத்தாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. தொல்தி தொல்தி. தாத்தா என்ன சொல்ற? எங்க மொழியில இல்ல தாத்தாவை தொல்தி தொல்தின்னு கூப்பிடுவோம். ஏண்டா தாத்தாவை தொல்தின்னு கூப்பிடுறானுங்க? பாட்டி எப்படியா கூப்பிடுவானுங்க? வாங்க வாங்க, இது கட்டப்பம்பம் போட்ட கால் செருப்பு. கை செருப்பு என்னாச்சு? அதான் நேத்துக்கே இடத்துல விட்டோமே, யார் போட்டாலும் கடிக்காது. கம்பெனி ரேட்டு 5 ரூபா. ஏயா, செருப்பை தவிர வேற எதுவுமே இல்லையா? பருப்பு இருக்கு. பருப்பா? பருப்பு விக்கிறதுக்கு இது என்ன மளிகை கடையா? இது ஏலக் கடை. ஏங்க, செருப்பு பருப்புன்னு பொறுப்பு இல்லாம வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. உங்க கையில விளக்கு இருப்பு இருக்கா? விளக்கா? அதென்ன விளக்க மட்டும் குறிப்பா கேக்குறீங்க? அது தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படுது. அதான் இருக்குதா? விளக்கு கேக்குறானுங்க. நேத்துக்கு 10 ரூபாய்க்கு ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்தேன். அத பழைய காலத்து விளக்குன்னு தள்ளி விட்டுருவோமா? நல்ல ஐடியா. எடு விளக்கு. இந்தாங்க பாத்தீங்களா, இது சாதாரண விளக்கு இல்ல, பாரசீக நாட்டு விளக்கு. இந்த விளக்க வச்சுதான் கம்பர் கவிதையே எழுதினாரு. இந்த விளக்கு இல்ல கம்பரே இல்ல. முதலாளி சொன்ன விளக்கு இதுதான், எப்படி ஏலத்துல எடுத்துடணும். சரிடா. ஏண்டா பழைய காலத்து விளக்குன்னு சொல்றான்? ஆமாடா, இதுலதான் நம்ம சாத்தியோட தொழுத்து ஒழிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன விட போனாலும் அமைக்க வேண்டியதான். கம்பெனி ரேட்டு 500 ரூபா. 601. 701. 801. 1000. 2000. 3000. 4000. 5000. டேய், என்னடா சில்லற தரமா கேட்டுக்கிட்டு மொத்தமாடி. 50000. 50000. அபூர்வ வழக்கு 2000 தடவை 50000. 3000 தடவை 50000. தாத்தா, உன் பேரந்தான் டிங் டிங் டிகானா. வாங்க தாத்தா, வந்துருங்க தாத்தா. வாங்க தாத்தா, வந்துருங்க தாத்தா. வாங்க வாங்க தாத்தா. தொல்தி, உன்னை தேடி தேடி தவிக்கிறேன் தொல்தி. வாங்க தொல்தி, வந்து ஒரு முத்தம் கொடுங்க தொல்தி. வந்துருங்க தாத்தா. வரமாட்டீங்களா தாத்தா? தாத்தா தொல்தி. சாத்தையா, உனக்குதான் விளக்கு வாங்கி கொடுத்தாச்சுல, அப்புறம் ஏன் அழுகிற? நான் அதுக்காக அழலங்க. எங்க ஜாதி வழக்கப்படி விளக்கு தேப்போம். முதல்ல புகை வரும், அப்புறம் பூதம் வரும். ஆனா இதுல புகையும் வரல, பூதமும் வரல, பொடிதான் வந்துருச்சு. பொடியா? ஆமா, எங்க தாத்தா பொடி ஆயிட்டாரு. தாத்தா பொடி, தாத்தா பொடி. பட்டணம் பொடிதான் கேள்விப்பட்டிருக்கேன், அதுமே அது தாத்தா பொடி. இங்க பாருங்க, எங்க தாத்தா இப்படி ஆயிட்டாரு. பயிரா?